அரசு ஒதுக்கிய நிலத்தில் விதிமீறல், எம்எல்ஏக்கள் வீட்டு மனைகள் கடைகளாக மாறியதை பற்றி விசாரணை, அதிகாரிகளுக்கு கவர்னர் உத்தரவு, புதுவை விழுப்புரம் சாலையில் புதிதாக கட்டப்பட்ட கேவிடெக்ஸ் ஜவுளி கடையில் பல்வேறு விதிமுறைகள் மீறப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து கவர்னர் கிரண்பேடி அந்த கடைக்கு சீல் வைத்து உத்தரவிட்டார். அதன்படி கடை மூடப்பட்டது. இந்த நிலையில் அதே பகுதியில் உள்ள பல கடைகளும் விதிமுறைகளை மீறி இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த பகுதியில் எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வீட்டு மனைகள் மானிய விலையில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வர்த்தக பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது, விற்பனை செய்யக்கூடாது என நிலத்தின் ஒதுக்கீடு செய்யும் போது நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த நிபந்தனைகள் இப்போது கைமாறியுள்ளன. இப்போது அவை பல அடுக்குகள் கொண்ட வணிக வளாகங்களாக மாறியுள்ளன. இதற்கு அரசு துறைகளும் விதிமீறல்களும் மீறி அனுமதி அளித்தது உள்ளன. இது பற்றி பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தன. இதனை பார்த்த கவர்னர் அது பற்றி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. எனவே அதிகாரிகள் அது பற்றி விசாரணையை தற்போது தொடங்கியுள்ளனர். அதேபோல் புதுவை முருங்கப்பாக்கத்தில் பத்திரிகையாளர்களுக்காக வழங்கப்பட்ட மனையில் விதிமீறல்கள் மீறப்பட்டுள்ளது. புதுவையில் 53 பத்திரிகையாளர்களுக்கு 30-60 என்று 1800 சதுரடி நிலம் வழங்க வேண்டும் என்று புதுவை அரசு அரசாணை வெளியிட்டது. ஆனால் பத்திரிகை வீடு கட்டும் கூட்டுறவு சங்கத்தின் மோசடி நபர்கள் சிலர் அதை 40-60 என்று பிரித்து 43 மனைகளாக மாற்றினர். பின்னர் அவர்கள் போலியான பத்திரிகையாளர்களுக்கு நிலங்களை விற்பனை செய்துள்ளனர். அதன்படி அங்கு பத்திரிகையாளர்கள் 23 பேர் மனைப்பட்டாக்கள் இப்போது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆக்கிரமிப்பில் பல கோடி ரூபாய் வீட்டு வசதி வாரியத்துக்கு இழப்பீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் வீட்டு வசதி வாரியத்தை மீட்க கவர்னர் அவர்கள் இது குறித்து விசாரணை நடத்தி போலி பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்பட்ட மனைகளை மீட்டு வீட்டு வசதி வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.